நிறுத்த போராட்டம் காரணமாக குறைந்த அளவில் ஓடும் பேருந்துகள். போதிய பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் அவதி. போக்குவரத்து நெரிசல் குறைந்ததால் வாகன ஓட்டிகள் நிம்மதி. தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60 உயர்வு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. தேர்வு எழுதாமல் 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி. தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பு. புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தமிழக கேரள எல்லை சோதனை சாவடியில் சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை. சுற்றுலா வரும் கேரளாவைச் சேர்ந்தவர்களை கண்காணித்து அனுப்புவதில் தாமதம். மேலும் சில முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் 16,738 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு எதிராக மாநில அமைச்சர் ஒருவர் தெரிவித்த கருத்தால் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது. ஐநா அமைப்புக்கான புதிய அமெரிக்க தூதராக லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் நியமிக்கப்பட்டுள்ளதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்ற செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடும் 12 பேருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருதை அறிவித்துள்ளது. இந்தியாவில் அடுத்த 4 பேட்டரி கார் விற்பனை அதிகரிக்கும் என ஸ்வீடனைச் சேர்ந்த வால்வோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா நெருக்கடி காரணமாக ஆண்டு வருமானத்தில் 5,000 கோடி இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மேற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மராட்டியம், கேரளம் உள்ளிட்ட 5 சேர்ந்தவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே டெல்லிக்குள் நுழைய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை விவகாரம், சிஏஏ எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு உருளையின் விலை ஒரே மாதத்தில் 100 ரூபாய் அதிகரித்து 810 ரூபாய் விலையில் விற்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் குறைந்த அளவே பேருந்துகள் இயங்குகின்றன. போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் பல இடங்களில் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் சென்னை போன்ற நகர்ப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதியடைந்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் அந்த தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை. எனவே இருக்கும் ஊழியர்களைக் கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிமனைகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா காலத்தில் பேருந்துகள் இயக்கப்படாத போதிலும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு தடையின்றி ஊதியம் மற்றும் சலுகைகள் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டும் அதிகாரிகள் போக்குவரத்து கழகத்தின் தற்போதைய நிதி நிலையை தெரிந்து கொண்டும் தொழிற்சங்கங்கள் இத்தகைய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோல் மக்களை துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என அதிமுக ஆதரவு தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர். சட்ட ரீதியாக பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளாமல் தங்களை பகடை காயாக்கி துன்புறுத்துவதாக பொதுமக்களில் சிலர் வேதனை தெரிவித்தனர்.
பொதுமக்களை பாதிக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்றும் இதுபோன்ற மக்கள் விரோத போராட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சிலர் கருத்து தெரிவித்தனர். தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 59-60 உயர்த்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 60 உயர்த்தப்படும் என அறிவித்தார். தமிழகத்தில் 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பொதுத் தேர்வு இன்றி 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவித்தார். இந்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் உற்சாகத்தை அளித்துள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுச்சேரி வருகை புரிந்தார். பிரதமரின் வருகையை ஒட்டி போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டதால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்று காலை டெல்லியிலிருந்து தனி விமானத்தின் மூலம் சென்னைக்கு வந்த பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி சென்றடைந்தார். ஜிப்மரில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிரதமர் காரைக்கால் மாவட்டத்தை உள்ளடக்கிய 2,426 கோடி மதிப்பிலான சட்டநாதபுரம் நாகப்பட்டினம் இடையிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கும் ஜிப்மர் காரைக்காலில் 491 கோடி மதிப்பிலான புதிய வளாகம் கட்டவும் சாகர்வாலா திட்டத்தின் கீழ் 44 கோடியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் 7 கோடியில் செயற்கை ஓடுதளம் அமைக்கவும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து ஜிப்மரில் 28 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஆய்வுக்கூடம் மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய ரத்த வங்கி, மகளிர் விளையாட்டு வீரர்களுக்காக இந்திய விளையாட்டு ஆணையத்தால் லாஸ்பேட்டையில் 11.85 கோடியில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விடுதி, புதுச்சேரி கடற்கரை சாலையில் 14.83 கோடியில் கட்டி முடிக்கப்பட்ட மேரி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். பின்னர் லாஸ்பேட்டை ஹெலிபேடு மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலம் சென்னை செல்லும் பிரதமர் அங்கிருந்து கோவைக்கு பயணம் மேற்கொள்கிறார். கேரளாவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கேரளாவிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் இருந்து வருபவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கொரோனா டெஸ்ட் எடுத்த பின்னரே நீலகிரி மாவட்டத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தமிழக கேரள எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனைச் சாவடியில் போதுமான சுகாதார பணியாளர்கள் இல்லாததால் கேரளாவைச் சேர்ந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அவ்வாறு வந்தவர்கள் எல்லைப்பகுதியில் சோதனை பணியில் இருந்த சுகாதார பணியாளர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஒரு சிலர் சோதனை செய்து கொள்ளாமலேயே எல்லையை கடந்து நீலகிரி மாவட்டத்திற்குள் சென்றனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் நடைபெற்ற கணக்கெடுப்பில் 118 வகைகளைச் சேர்ந்த 60,000 பறவைகள் இருந்ததாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியிலிருந்து 45-க்கும் மேற்பட்ட உள்ளான் இன பறவைகளும் 8 வகையான வாத்துகளும், கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து கடல் ஆலா, கடல் காகம் போன்ற பறவைகளும், மேற்கு ஆசிய பகுதி குஜராத் கட்ச் வளைகுடா பகுதியிலிருந்தும் ஆண்டுதோறும் 1,000,000 கணக்கில் பறவைகளும் வந்து செல்கின்றன. கஜா புயலின் தாக்கத்திற்கு பின் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை குறைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு பெய்த பருவமழையின் காரணமாக பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகளில் கோடியக்கரை சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது.
இந்த ஆண்டு பறவைகள் சீசன் முடிவடைய உள்ள நிலையில் ரஷ்யா ஆர்டிக் உள்ளிட்ட குளிர் பிரதேசத்திலிருந்து கொசு உள்ளான் பறவைகள் அதிக எண்ணிக்கையில் வந்துள்ளன என்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. கடற்காகம், கடலாலா, பூநாரை, செங்கால் நாரை, உப்பு குத்தி நாரை, வரித்தலை வாத்து, கரண்டி வாயன் போன்ற 118 வகையான பறவை இனத்தைச் சேர்ந்த 60,000 பறவைகள் சரணாலயத்திற்கு வந்துள்ளதாக கோடியக்கரை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த ரெண்டு மாசத்துல வந்து சிலிண்டர் வந்து முதல் 50 ரூபா கூட்டினாங்க, அப்புறம் 100 ரூபா கூட்டினாங்க. இப்படியே கூட்டிட்டு போனா முதல் சப்சிடின்னு சொல்லி இந்த சிலிண்டர்லாம் கொண்டு தான் இறக்குனாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டிட்டு போனா ஏழைப்பாள மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேஸ் இணைப்பு வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க, ஆனா கேஸோடைய விலை வந்து கிட்டத்தட்ட டபுள் மடங்கா பரேட் ஆகி போச்சு. அதே மாதிரி வந்து பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபாயை தொட்டுட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் கிட்டத்தட்ட பகுதி விலையில வித்துட்டு இருக்கு. இன்னைக்கு சர்வசாதாரணமா பாத்தீங்கன்னா பெட்ரோலுடைய அடக்க விலை வெறும் 30 ரூபான்ற நிலைமையில் இருக்கு. ஆனா இதுல மத்திய மாநில அரசுகள் ஒரு 50-55 ரூபாய்க்கு மேல வரி விதிப்பு பண்றதுனால இந்த விலைவாசி பெட்ரோல் விலை இன்னைக்கு 90-92 ரூபா இன்னைக்கு வந்துருச்சு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க மேல்மட்டத்தில் இருக்கிற வருமானங்களும் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் கவர்மெண்ட் அவங்க எப்படி மல் கட்டி அவங்களுக்கு தேவையான எவ்வளவு நிதி வேணுமோ அவ்வளோ நிதியும் மேல்மட்ட மக்கள் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அடித்தட்ட மக்களுக்கு எளிமையாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மியாகத்தான் இருக்கு. எல்லா மக்களும் வந்து கடுமையான வந்து நெருக்கடியில் தான் வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. பெட்ரோல் லிட்டர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய இது வந்து பெட்ரோல் விலை ஏறினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஐசி போன்ற அதிக மிக அதிக லாபம் கொண்ட பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அதே மாதிரி வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்து தனியார் மயமாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இப்போ நான் நம்மளுடைய பொருளாதார இந்திய பொருளாதாரையே ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரர்களை காட்டிலும் மிக அடிமையாக போகக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதனால வந்து பொதுத்துறையை வந்து தனியார் துறையை ஆக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே புதிதாக 56 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள துணைக்கோள் நகரத்திற்கான முதல்கட்ட பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்படவுள்ள துணைக்கோள் நகர பணிகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற சுயதொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்பில் மகளிர் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட முகமை சார்பில் சுயதொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்பு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா கலந்து கொண்டு தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் எடுத்துரைத்தார். குறிப்பாக ஊரக பகுதிகளில் வசிக்கும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்காமல் குறைந்த முதலீட்டில் இயற்கை மாசுபடாத வகையில் தொழில்கள் மேற்கொண்டு தொழில் அதிபர்களாக மாற முடியும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் தேரில் உற்சவர் முருகப்பெருமாள் எழுந்தருளினார். தேரை பக்தர்கள் வடம் பிடித்து மாட வீதியில் இழுத்துச் சென்றனர். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். இதையடுத்து நள்ளிரவில் உற்சவர் முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் உலா வந்து வள்ளியை மணக்கும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஓமலூர் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் கிராம ஊராட்சி பகுதியில் சரியான சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தனர். அதனால் தங்கள் பகுதிக்கு தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கை குறித்து செய்தி வெளியானதை அடுத்து புதிய தார் சாலை அமைக்க 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. புதிய சாலைக்கான பூமி பூஜையில் ஓமலூர் எம்எல்ஏ வெற்றிவேல் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார்.
மதுரை மாவட்டம் சீமானுத்து கிராமத்தில் அமைந்துள்ள கல்லூத்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 800 காளைகளும் 517 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் வதந்திகா என்ற காளை முதலிடத்தை பிடித்து ஆல்டோ காரை பரிசாக பெற்றது. மேலும் கீரிப்பட்டியைச் சேர்ந்த சிவநேசன் என்ற மாடுபிடி வீரரும் முதலிடத்தை வென்று புல்லட்டை பரிசாக பெற்றார். இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை அருகே கொரோனா கால விடுமுறையை பயன்படுத்தி நாதஸ்வர இசை கற்றுக்கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் அம்புக்கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜீவா, உதயநிதி ஆகிய இருவரும் 7ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். விடுமுறையை பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டுமென எண்ணி கற்றுக் கொண்டுள்ளனர். நிகழ்ச்சி ஒன்றில் மாணவர்களின் திறமையைக் கண்ட அமைச்சர் விஜயபாஸ்கரும் மாணவர்களின் திறமையை நேரில் கண்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவர்களை பாராட்டியுள்ளனர். நெய்வேலி என்எல்சி நிறுவன தொழிற்சங்கங்களின் அங்கீகார ரகசிய வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. இதில் 7158 தொழிலாளிகள் வாக்களிக்க உள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சுரங்கம் மற்றும் அனல் மின் நிலைய பகுதிகளில் 7158 நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கான ஊதிய உயர்வு, நிர்வாகத்தின் மூலம் வழங்கப்படும் சலுகைகள், தொழிலாளர்களுக்கான மருத்துவ நலன்கள் சம்பந்தமாக நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை களைய அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்திடம் மட்டுமே என்எல்சி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தும். தொழிலாளர்களுக்காக நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்தை தொழிலாளர்கள் தேர்ந்தெடுப்பது வழக்கம். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்க தேர்தல் இன்று காலை 5:30 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி திருமண விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் எனவும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களின் விருப்ப மனு வருகிற 27ஆம் தேதி முதல் தலைமை அலுவலகத்தில் பெறப்படும் என அவர் தெரிவித்தார். வேலூர் அடுத்த காட்பாடியில் 16 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான 43ஆவது தேசிய அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகள் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, டெல்லி, ஹரியானா, மிசோரம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்டுள்ளனர். இப்போட்டியில் சிறப்பாக ஆடக்கூடிய வீரர்களை தேர்வு செய்து கேலோ இந்தியோ தேசிய திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய வாய்ப்பை பெற உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் மூலவருக்கு செய்யும் அபிஷேகத்தை பக்தர்கள் தரிசிக்க 11 மாதங்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும், அரசின் விதிமுறைகளை பின்பற்றி குறைந்த அளவிலான பக்தர்கள் முதல்கட்டமாக அனுமதிக்கப்பட உள்ளனர் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வத்திப்பட்டி கம்பெனி பிடிச்சது. வத்திப்பட்டியா? இவ்வளவு ரிஸ்கான கேள்வி எல்லாம் கேட்டேன். ஈஸியா கேளுங்க. இப்படி கண்டுபிடிச்சது யாரு? இப்படி கண்டுபிடிச்சது தமிழ்நாடு வருவோம். தூத்துக்குடி மாவட்டம் தெரியாது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் தான் மெயின். அது கண்டிப்பாக தெரியாது. முன்னாடி வந்து கல்ல உரைச்சி தீப்பொறி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் இப்போ யாருன்னு அது தெரிஞ்சால் நான் ஏன் சார் நடந்து வராங்க? யாராக இருக்கும் இன்போவா? ஐயோ தெரியலீங்களே. கல் வெங்கச்சாங்கல்ல உரசணும்னா முதல்ல தீ நெருப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்து தீ குச்சி கண்டுபிடிச்சாங்க. தீப்பெட்டி யாரு கண்டுபிடிச்சாங்க தெரியல. சிவகாசி திருமங்கலம் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கோரிக்கைகள் மீது இதுவரை தமிழக அரசு மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகமும் செவிசாய்க்காமல் தங்களை அலைக்கழிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரவாயல் பைபாஸ் வழியாக வரும் அரசு பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடியை புறக்கணித்து தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் வழியாக வெளி மாவட்ட அரசு பேருந்துகள் கோயம்பேடு நோக்கி செல்கின்றன. இதன் காரணமாக தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே போரூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நெல்லையில் உள்ள கல்லூரிகளுக்கு மாணவ மாணவிகள் ஏராளமானோர் சென்று வருகின்றனர். இந்நிலையில் முக்கூடலில் இருந்து நெல்லைக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனை அறிந்த மாணவிகள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முக்கூடல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு மறியலில் ஈடுபட்ட மாணவிகள் கலைந்து சென்றனர். பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவி ஒருவருக்கும் 4 ஆசிரியைகளுக்கு செவ்வாய்க்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் 60 மேற்பட்ட மாணவிகளுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. பழனியில் கடந்த சில மாதங்களாக கொரோனா தொற்று என்பது முற்றிலும் இல்லாத நிலையில் மீண்டும் தற்போது கொரோனா வரவை துவங்கியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கடத்தலை தடுப்பது தொடர்பான நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் அமல்படுத்த வேண்டுமென தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மணல் கடத்தல் விவகாரத்தில் தமிழக தலைமைச் செயலர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிய நீதிமன்ற அமர்வு மணல் கடத்தலை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலர் நீதிமன்றத்தில் 4 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் 26 தேதி அன்று மாசிமக திருவிழா நடக்க உள்ளது. இந்த நிலையில் மணிமுத்தாறில் தேங்கியிருந்த தண்ணீரில் விருதாச்சலம் நகராட்சியின் எல்லைக்குட்பட்ட குடியிருப்பு பகுதி மற்றும் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் தண்ணீரில் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் நேற்று முதல் கழிவுநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்த நிலையில் 20 மேற்பட்டோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சாத்தூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடுகச்சரங்குடியைச் சேர்ந்த ஜெயா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளது. பட்டாசு ஆலை வெடி விபத்திற்கு காரணமான 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தின் போது விநாயகர், முருகர், விருத்தகிரீஸ்வரர், விருதம்பிகை, பாலாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என 5 தேர்களும் ஒன்றன்பின் ஒன்றாக விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தை சுற்றியுள்ள 4 ரத வீதிகளிலும் வலம் வருவது வழக்கம். தேரோட்டத்தின் போது சாலைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக தேர் 4 ரத வீதிகளிலும் வலம் வர முடியாமல் சிக்கி தவித்தது. மிகப்பெரிய தேராக கருதப்படும் விருத்தகிரீஸ்வரர் தேரானது சிக்கிக் கொண்டு பின்னர் JCP கிரேன் மூலம் தேரை நகர்த்தி மீண்டும் இயக்கினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 3 ஆண்டு காலமாகவே திருப்பணி வேலைகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்தது. புது பொலிவுடன் கோவில் காட்சியளிக்கும் நிலையில் கும்பாபிஷேக விழாவில் வேத மந்திரங்கள் முழங்கவும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஓதுவார்கள் தமிழில் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை ஓத சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பச்சை கொடி காட்ட இக்கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் விமானத்தில் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே 400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான தேவாலயம் சேதமடைந்துள்ளதை அடுத்து பராமரிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மூக்கையூரில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் மற்றும் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் இன்னமும் அழகு மாறாமல் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இத்தாலி நாட்டு கட்டுமான வடிவமைப்பில் கட்டப்பட்ட தேவாலயம் லேசாக சேதமடைய தொடங்கியிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வீசிய பலத்த காற்றால் மேலும் சேதமடைந்துள்ளது. இதனை தொல்லியல் துறை மூலம் சீரமைத்து அழிவிலிருந்து காத்து நினைவு சின்னமாக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மன்னார்குடி மாளிகை மேடு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். கட்டட தொழிலாளியான இவர் அதே பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவருக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதேபோல் வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதித்த பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாக அப்பெண்ணை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சதீஷை கைது செய்து மன்னார்குடி குற்றவியல் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உயிரிழந்த பெண் குறித்து உரிய விசாரணை நடத்தக் கோரி மன்னார்குடியில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சேரன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் சரண்யா இருவருக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்து 2 வருடங்கள் ஆகியும் இருவருக்கும் குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மனமுடைந்த அப்பெண் தூக்கிட்டுக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்து உள்ளதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியலை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில மையம் சார்பாக 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் வேலைநிறுத்தம் நடைபெற்றது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல தமிழக பொதுத்துறை ஊழியர்களுக்கும் போனஸ் 7000 ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காவிரி உபரி நீரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம் என கர்நாடக அரசியல் தலைவர்கள் கூறுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அளித்துவிட்டு துணை முதல்வர் OPS தனது சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு சென்றார். அங்கு அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்டப் பணிகளை வேளாண்மை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கை மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மினி மாரத்தான் போட்டி சிறுவர் சிறுமியர் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை மங்கநல்லூர் குத்தாலம் மணல்மேடு செம்னார்கோவில் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை 7:30 மணியை தாண்டியும் கடுமையான மூடுபனி இருந்ததால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே சென்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஆதார் சேவை மையங்களில் பணியாளர் பற்றாக்குறையால் நாள்தோறும் 100க்கணக்கான மக்கள் ஆதார் கார்டில் அலைபேசி எண்ணை சேர்த்தல் மற்றும்
பெயர் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட திருத்தம் செய்ய முடியாமல் பெரும் தவிப்பிற்கு உள்ளாகி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சொக்கர் என்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் தெப்ப உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவனடியார்கள் மற்றும் வேத விற்பன்னர்கள் மந்திரம் முழங்க வாண வேடிக்கைகளுடன் அம்பாள் சமேத சுவாமி தெப்பத்தேர் ஏழு முறை சுற்றி வரப்பட்டது. இந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக நிரம்பியிருந்த தெப்பத்தில் நடந்த உற்சவத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேதாரண்யம் அருகே அவுரிக்காடு கிராமத்தில் ரூபாய் 59 லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டப் பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தாா்.